ஆதன் தமிழுக்கு ஃப்ரீலான்ஸ் வீடியோ ஜர்னலிஸ்ட் தேவை கடலூர் திருவிடை மருதூர் பாபநாசம் பெருந்துரை பவானி திருநெல்வேலி ஆம்பூர் முதுகுலத்தூர் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் ஆகிய தொகுதிகளில் பணிபுரிய உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜீரோ டபுள் போர் போர் எயிட் ஃபைவ் டூ நைன் டூ ஒன் எயிட் அண்ட் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் டூ எயிட் போர் ஃபைவ் ஆண்டு நிதிநிலை அறிக்கைனா இது தானே இவங்க பண்ணின அனௌன்ஸ்மெண்ட்டில் அறிவிப்புகளில் எல்லாமே அடுத்த மூணு வருஷத்தில் செய்வோம் ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அவுட்லை ஓவர் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அடுத்த மூணு ஆண்டு அஞ்சாண்டு காலத்துக்கு நீங்கள் ஏன் பட்ஜெட் போடுறீங்க இது என்ன பட்ஜெட்டா இல்லை ஐந்தாண்டு கால திட்டமா இந்த ரோடு ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அப்போ இந்த வருஷம் அலொகேஷன் என்ன இது ஒரு மிஸ்லீடிங் பட்ஜெட்டாக தான் இருந்ததே தவிர இது இந்த ஆண்டுக்கு உண்டான நிதி நிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியல விற்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் கிரிட் கார்ப்பரேஷனோட ஷேர்ஸை விற்கிறாங்க எல்ஐசியை விற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரத் பெட்ரோலியம் விற்கிறாங்க இது வரைக்கும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை மட்டும் விற்றவங்க இப்போ லாபத்தில் இருக்கிறதையும் ஏன் சேர்த்து விற்கிறாங்க ரயில்வே காரிடாரையும் விற்கிறாங்க ரயில்வே அந்த ஃப்ரைட் காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த சரக்கு முனையம் இருக்கு பார்த்தீங்களா அதை விற்கிறாங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் விற்கிறாங்க வித்துட்டு திருப்பி நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்ன்றாங்க இதுக்கு அந்த சினிமாவில் வர மாதிரி பருத்தி மூட்டது குடவுன்லேயே இருந்துருக்கலாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து கார்பரேட் டேக்ஸை வந்து இருபத்தி ரெண்டு சதவீதத்திலேருந்து பேஸ் ரேட் பதினஞ்சு பர்சன்டேஜில் இது கொண்டு வரோம் இதனால் ஒன்றரை லட்சம் கோடி வந்து நாங்கள் நஷ்டம் ஏற்படும் தொழில்துறையை வந்து நாங்கள் முன்னேற்றோம் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்ட உங்கள்ட்ட கேட்டானா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க வர வரியோடைய பலன்கள் எல்லாத்தையும் தூக்கி கார்பரேட்டுக்கு கொடுக்குறீங்க ஒரு நூறு பேர் வாழணுங்கிறதுனால நூற்றி முப்பது கோடி பேர் மேலே சுமையை தூக்கி வைக்கிறீங்க ரொம்ப ரொம்ப இவங்க வந்து என்ன குறுகிய பார்வையில் இந்த பெருமுதலாளிகளும் இந்த மாதிரி கார்பரேட் நிறுவனங்களும் வாழணும் மட்டும் தான் பட்ஜெட் போடுறாங்களே தவிர கன்சூமரிசம் பூஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுவே இல்லை நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு நூறு நாள் வேலை திட்டத்தோட திட்டஒதுக்கீட்டை நீங்கள் அதிகப்படுத்திக்கனா வேண்டாம போன வருஷம் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடி இருந்த திட்ட ஒதுக்கீடை எழுபத்தி மூணாயிரம் கோடியாக குறைச்சிருக்கிறீங்க பெட்ரோல் வந்து அடிப்படையாக இந்த பெட்ரோல் பங்க்கு நம்ம போடுறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து இறங்குற டீலர்கிட்ட வந்து இறங்குற விலை வந்து முப்பது ரூபா தான் அதில் விதிக்கப்படுற சென்ட்ரல் எக்ஸைஸ் மத்திய கலால் முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பது ரூபா பெட்ரோலுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வரி போடுற ஒரே தேசம் நம்ம தேசம்தான் இவங்க பண்ணின முதல் பட்ஜெட்டில் பண்ண முதல் விஷயமே அந்த வெல்த் டேக்ஸ் சட்டத்தையே தூக்கினாங்க செல்வத்து மேலே வரி விதிப்பே கிடையாதுன்றாங்க யாரை காப்பாற்று உங்களுக்கு என்ன செல்வம் இருக்கு நம்மக்கிட்ட வருமானம் தான் இருக்கு செல்வங்கள் கிடையாது செல்வங்கள் இருக்கிற இடம் நமக்கு தெரியும் யாரு அந்த ரெண்டு பேர் தான் அந்த ரெண்டு பேரை காப்பாத்துறதுக்காக நீயே நூற்றி முப்பது கோடி பேரை வஞ்சிக்கிறீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல இது பட்ஜெட்டா அப்படிங்கறத என்னோட பார்வையே அதுக்கப்புறம் பட்ஜெட்டை பத்தின பார்வை பார்க்கலாம் முதல்ல பட்ஜெட்டா அப்படின்னு பார்த்தா இங்கே இதில் வந்து இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே ஒரு விளங்காத புதிடாக இருக்குது முதல் விஷயம் ஏன் இது பட்ஜெட்டானே நான் சொல்கிறேன் அப்படின்னா இதுவரைக்கும் தொன்று தொட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது ஆண்டு நிதிநிலை அறிக்கைனா புரிதல் என்ன ஒரு ரொம்ப பொருளாதாரம் தெரிய வேண்டாம் அக்கௌண்ட்ஸ் தெரிய வேண்டாம் ஒரு சாதாரண மனிதனோட புரிதல் இந்த ஆண்டு உங்களுக்கு வருமானம் எங்கேருந்து வரும் வர வருமானத்தை நீங்கள் எங்கே கொண்டு செலவு பண்ணுவீங்க எவ்வளோ மிச்சமீதி இருக்கும் அல்லது எவ்வளோ துண்டு விடும் அந்த துண்டு விடுறதுக்கு நீங்கள் என்ன கவர் பண்ணுறீங்க இது தானே வந்து ஆண்டு பட்ஜெட் ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னா இது தானே இவங்க பண்ணின அனௌன்ஸ்மெண்ட்டில் அறிவிப்புகளில் எல்லாமே அடுத்த மூணு வருஷத்தில் செய்வோம் ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் அவுட்லே ஓவர் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அடுத்த மூணாண்டு அஞ்சாண்டு காலத்துக்கு நீங்கள் பட்ஜெட் போடுறீங்க இது என்ன பட்ஜெட்டாக இல்லை ஐந்தாண்டு கால திட்டமாக பல விஷயங்கள் இவங்க பெரிய பெரிய அவுட்லே இருக்கு பாருங்க இந்த ஆத்ம நிர்பர் ஹெல்த் ஸ்கீம்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த கரோனாவை சமாளிக்கிறதுக்கு வந்து ஆத் இங்கே நாங்கள் அங்கங்கே கிளினிக் செட் பண்ணுவோம் அந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க அது ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடியோ ஒன்று ஒதுக்கீடு ஓவர பீரியட் ஆஃப் த்ரீ ஃபோர் இயர்ஸ் அப்போ இந்த வருஷம் என்ன அதேமாதிரி வந்து இந்த ரோடு ரயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஓவர பீரியட் ஆஃப் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் அப்போ இந்த வருஷம் அலொகேஷன் என்ன ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ்லீடிங் பட்ஜெட்டாக தான் இருந்ததே தவிர இது இந்த ஆண்டுக்கு உண்டான நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியல நீங்கள் அந்த ஃபைனான்ஷியல் ஸ்கூலில் போனால் தான் பார்க்க முடியும் அது ஒரு பொருளாதாரம் மரியாதை ஒரு அக்கௌண்ட்ஸ் தெரியாதவங்க வந்து தனியாக ஒரு அக்கௌண்ட்ஸ் நீங்கள் அண்ட் இன்கம் அண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் ஒற்றி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியாது அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் இதில் பார்க்குறேன் ரெண்டாவது முக்கியமாக இவங்க சொல்லியிருக்கிறது ஸ்ட்ரெஸ் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறது டைவர்ஸ்மெண்ட்டு எல்லா பொதுத்துறை நிறுவனங்கள் மெஜாரிட்டி ஆஃப் த பொதுத்துறை நிறுவனங்கள் தள்ள போகிறோன்றாங்க நாலு ஸ்ட்ராட்டஜிக் செக்டர் அட்டாமிக் எனர்ஜி அப்புறம் குரூஷியல் மெடிசன்ஸு டிஃபென்ஸு இன்னொன்று இந்த இந்த நாளை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு பொதுத்துறை நிறுவனங்கள் என்னென்ன விற்க போகிறோன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க அதை ஜெயரஞ்சன் சார் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் விற்கிறாங்க விற்கிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் பவர் கிரிட் கார்பரேஷனோட ஷேர்ஸை விற்கிறாங்க எல்ஐசியை விற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரத் பெட்ரோலியம் விற்கிறாங்க இது வரைக்கும் நஷ்டத்தில் ஓடிக்கிட்டு இருந்த பொதுத்துறை நிறுவனங்களை மட்டும் விற்றவங்க இப்போது லாபத்தில் இருக்கிறதையும் ஏன் சேர்த்து விற்கிறாங்க பண்ணிவிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ணுவேன் நம்ம கட்டுற வரிகாசில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு ஒன்று கிரியேட் பண்ணுவேன் அந்த ஃபண்டில் வந்து நான் திரும்ப வந்து ரயில்வே காரிடாரையும் விற்கிறாங்க ரயில்வே அந்த ஃப்ரைட் காரிடார்னு சொல்லக்கூடிய அந்த சரக்கு முனையம் இருக்கிறதீங்களா அதை விற்கிறாங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் விற்கிறாங்க வித்துட்டு திருப்பி நான் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுவேன்றாங்க இதுக்கு அந்த சினிமாவில் வர மாதிரி பருத்தி மூட்டது குடவுன்லேயே இருந்துருக்கலாமே எதுக்கு வந்து இவங்க வந்து திரும்ப வந்து வித்துட்டு திருப்பி எதுக்கு கிரியேட் பண்ணோம் மறுபடியும் விற்கவா அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று போடுறாங்க அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னால் என்ன அர்த்தம் விவசாய பொருட்களுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்புகளை நான் கிரியேட் பண்ணுவேன் கட்டமைப்புனால் என்ன உங்களுக்கு இந்த குடவுனு வேர்ஹவுஸு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இதெல்லாம் தான் நீங்கள் தான் ஏற்கனவே விவசாய சட்டம் மூலமாக அதை எல்லாத்தையும் தூக்கி அதான் நீ கொடுத்துட்டிங்களே அவர் தான் பெரிய பெரிய ஹவுஸ் கட்டி வச்சுருக்கிறாரு ஹரியானா மாநிலத்தில் எல்லா மாநிலத்தில்தான் கட்டிட்டாரு அப்புறம் நீங்க என்ன புதுசா கட்ட போறீங்க கட்டிட்டு திருப்பி விற்கிறதுக்கு மக்கள்ட்டு காசை வாங்கிப்பீங்க கட்டுவீங்க திருப்பி வித்து நீங்க காசு எடுத்துட்டு போயிடுவீங்க இது இது எந்த மாதிரி ஒரு நூதன கொள்ளையா தெரியலையா எப்போதுமே நஷ்டத்துல இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்போது லாபத்துல இயங்கி கொண்டிருக்கக்கூடிய எல்ஐசி போன்ற நிறுவனங்களையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எதுக்கு உருவாக்கணும் மறுபடியும் இப்போ எல்ஐசி ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய நெட்ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கோடி நீங்கள் பத்து பர்சன்ட் அதில் எடுத்து விற்றீங்கன்னா கூட முப்ப முப்பத்தொறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஐபிஓவே போகும் இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் எப்படியும் எல்ஐசியோடைய ஐபிஓ கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு அதை விற்கிறாங்க அந்த லாஜிக் நிதியமைச்சர் தான் சொல்லணும் லாபத்தில் போயிட்டுருக்கு உங்களுக்கு காசு கொடுத்துட்ருக்கு ஒட்டுமொத்தமாக காசு வேணும் உங்களுக்கு உட உடனடியாக தேவையா ஒன்றே முக்கால் லட்சம் கோடி தான் வரப்போகுது நீங்கள் தான் ஏற்கனவே ப பதினஞ்சு ப பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்குறீங்களே இந்த ஒன்றே முக்கால் லட்சம் கோடி சேர்த்து வாங்கக்கூடாத ரெண்டாவது உங்களுக்கு ஒன்றே முக்கால் லட்சம் கோடிக்கு வருமானமும் வருமானத்துக்கு வழியே இல்லையா நான் இப்போ ஒன்னே ஒன்று கேட்குறேன் போன வருஷம் ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது இருபது பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து கார்பரேட் டேக்ஸை வந்து இருபத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து பேஸ் ரேட் பதினஞ்சு பர்சென்டேஜில் இது கொண்டு வரோம் இதனால் ஒன்றரை லட்சம் கோடி வந்து நாங்கள் நஷ்டம் ஏற்படும் தொழில்துறையை வந்து நாங்கள் முன்னேற்றறோம் அப்படின்னு நீங்கள் கார்ப்பரேட்கார உங்கள்ட்ட கேட்டானா எனக்கு காசை ரெடியூஸ் பண்ணுன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க வர வரியுடைய பலன்கள் எல்லாத்தையும் தூக்கி கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறீங்க ஒரு நூறு பேர் வாழணுங்கிறதுனால நூற்றி முப்பது கோடி பேர் மேலே சுமையை தூக்கி வைக்கிறீங்க அப்போ அந்த ஒன்றரை லட்சம் கோடி ஏன் இப்போ வந்து நீங்கள் ஏன் இப்போ இப்போ வந்து கரோனா காலம் உங்களுக்கே தெரியும் ஒரு எல் மற்ற நார்மல் இப்போ டைம் மாதிரி கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் எதுக்கு வந்து அந்த அந்த கன்செஷன் கொடுத்தீங்க இல்லையா டாக்ஸ் ரேட் கார்பரேட்ஸ்க்கு ஒன்றரை லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுது டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒன்றரை லட்சம் கோடி இழப்பு அதை ரோல் பேக் பண்ணுங்கள் பழைய மாதிரி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொண்டு வாங்க இப்போ வந்து கார்ப்பரேட் காரை கஷ்டப்படலை தனி மனிதன் தான் கஷ்டப்படுறான் அதனால தான் பொருளாதாரம் கஷ்டப்படுது ஏன்னா தனி மனிதன் கிட்ட காசு இல்லை இப்போது ஒரு ஊர் இருக்குது ஒரு ஊரில் ஒரு ஹோட்டலில் இந்த டெய்லி ஒரு நல்லா புதுசு புதுசாக வகை வகையாக பலகாரம் பண்ணி வைக்கிறாரு வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா அது வீணாக தான் போகும் அப்போ நீங்கள் உதவி பண்ண வேண்டியது அந்த ஊரில் காசு இல்லாத வாங்கிட்டேன் திருப்பி போய் அந்த ஹோட்டல்காரனுக்கு உதவக்கூடாது ஏன்னா அவன் இன்னும் இன்னும் பொங்கி வச்சு இன்னும் இன்னும் தான் நஷ்டமாக போகுது ஏன்னா வாங்க ஆள் இல்லை அப்போ நீங்கள் யாருக்கு ஹெல்ப் பண்ணோம் டேரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து தனி மனிதனால்தான் ஹெல்ப் பண்ணோம் அப்போது நீங்கள் வந்து அதை ஹெல்ப் பண்ணாமல் நீங்கள் வந்து திருப்பி கார்பரேட்டு கொண்டு கொடுக்குறீங்க அதில் வர நஷ்டத்தை ஈடுகட்ட லாபத்தில் நடத்தக்கூடிய நிறுவனங்களையும் சேர்த்து விற்கிறீங்க நீங்கள் ஏன் செய்கிறீங்க இந்த வேலையை இதுதான் வந்து இவங்க இவங்க டேக்ஸ் அந்த ரெவன்யூ பிளானிங் அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்கிற மாதிரி தெரில ரொம்ப ரொம்ப இவங்க வந்து என்ன குறுகிய பார்வையில் இந்த பெருமுதலாளிகளும் மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்களும் வாழணுங்க மட்டும்தான் பட்ஜெட் போடுறாங்களே தவிர கன்சூமரிசம் பூஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற இதுவே இல்லை அதனுடைய தாக்கம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பொதுத்துறை அங்கே அங்கே விட்ட வரியுடைய நஷ்டத்தை ஈடுகட்ட இந்த மாதிரி லாபத்தில் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளையும் எடுத்து இருக்க மக்கள் கையில பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் தமிழகம் மேற்கு வங்காளம் கேரளா போன்ற மாநிலங்களுக்கு பல விதமான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க மிக குறிப்பா தமிழகத்துல கூட ஒரு லட்சம் கோடி மதிப்பிலான சாலை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க இவையெல்லாம் மக்கள் மத்தியில பணப்புழக்கத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்கள் தானா இல்லை இப்போ ரோடு போடுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அது வந்து நிரந்தர வேலை வாய்ப்பு கிடையாது அந்த ரோடு முடிஞ்சோடனே அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சு போய்டும் அவ்வளோதான் அது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நடக்கும் அது முடிஞ்சு போய்டும் அது அதுதான் ஃபண்டமெண்டலாக அதனால வேலைவாய்ப்பு உருவாகும்னா அதை நான் ஏற்றுக்கக்கூடிய அது ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கோம் நாங்கள் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கு ரோடு போட போகிறோம் அப்படின்னாங்க உங்கள் பட்ஜெட்டே கடன் வாங்காமல் ரெவென்யூ பட்ஜெட் மட்டுமே கடன்களை சேர்க்காமல் இருபத்தி நாலு லட்சம் கோடிக்குள்ளே தான் வந்து நிற்குது இருபத்தோரு லட்சம் கோடி தான் வந்து நிற்குது அதை ஒரு லட்சம் கோடி நீங்கள் எங்கேருந்து பெருட்டுவீங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் யூ ஆஸ்கிங் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபைவ் பர்சன்ட்டு மொத்த பட்ஜெட்டில் நீங்கள் அஞ்சு பர்சன்ட் நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு மட்டும் ஒதுக்குவீங்களா எங்கே இருக்குது உங்கள்கிட்ட காசு போன வருஷமும் நிறைய அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ப்ராமிஸ் பண்ணாங்க இன்னி வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸோட ப்ரா ப்ராக்ரஸை பற்றி ஏதாவது பேசுனாங்களா ஒன்றுமே பேசினது கிடையாது அப்போ இது எல்லாமே தேர்தலுக்காக தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட வெற்று வாக்குறுதிகள் தான் ஏன்னா வந்து பாருங்கள் இவங்க இவங்க தேர்ந்தெடுத்துருக்கிற மாநிலங்கள்லாம் பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் கேரளா தமிழ்நாடு இந்த மாதிரி வந்து வெஸ்ட் பெங்காலும் தமிழ்நாடும் குறிப்பாக வந்து அவங்க வந்து ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அதனால் அங்கே ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் டூ விடுவோம் அது அது வேற கதை அது ஏற்கனவே ஃபண்டட் ப்ராஜெக்ட் அதை இவங்க என்னமோ ஃபண்டிங் பண்ண மாதிரி சொன்னாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில் ஏகப்பட்ட ஹைவேஸ் போடுவோம் அப்படின்றாங்க இது தேர்தலில் மனசில் கொ வச்சுக்கிட்டு கொடுக்கப்பட்ட வெட்டு வாக்குறுதி தானே தவிர இது இதனால் ஒன்றும் நடந்துட போகிறது இல்லை ரெண்டாவது நீங்கள் சேலம் எட்டு வழிசாலை மாதிரி மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு திருப்பி வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவான்னு நம்பினீங்கன்னா எப்படி ஒரு இது மக்கள் நிலத்தை கொடுக்கறதுக்கு விருப்பப்படலை எதுக்கு இப்போ எட்டு எட்டு வழிசாலையை கொண்டு வந்து நீங்கள் வந்து உள்ள நுழைக்கிறீங்க அந்த திட்டத்தை யார் கேட்டால் தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு வெற்று அனவுன்ஸ்மெண்ட்டு தானே தவிர எதுவுமே கிடையாது போன பட்ஜெட்லேயும் தான் அறிவிச்சாங்க இந்தமாதிரி ஏகப்பட்ட ரே இந்த காரிடார்ஸ் போடுவோம் ஹைவே கட்டுவோம்னு ஏதாவது ஒன்றுத்துடைய முன்னேற்றம் அதனுடைய கரண்ட் ஸ்டேட்டஸை மே நிதியமைச்சர் சொன்னாங்களா ஒன்றுமே சொல்லலை இந்த வருஷம் இந்தமாதிரி வருஷா வருஷம் சொல்லிகிட்டே போக வேண்டியது தான் அடுத்த வருஷம் பட்ஜெட் கொடுக்கும்போது இது என்ன ஆச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க அதான் இதெல்லாம் வெற்று வாக்குறுதிகள் தான் பார்க்குறேன்னு தவிர இது வந்து ஒரு பெரிய ஒரு ஜாப் கிரியேட்டிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்கல இதற்கு முந்தைய பட்ஜெட்லேயும் சரி இந்த பட்ஜெட்லேயும் சரி விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டி பார்க்கவும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்தி வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் உண்மையிலேயே அதற்கான வழிவகைகள் இருக்கின்றனவா இதில் எங்கேருந்து விவசாயத்து விவசாய வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் இவங்க இவங்க பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு உண்டான கடன் கடன் தொகை பதினாறு லட்சம் கோடி டார்கெட்டை நாங்கள் எட்டுவோம் அப்படின்றாங்க கடன் தான் வாங்குகிறாங்க அதனால் ஒன்றும் வாழ்வாதாரம் பெருசாக இன்க்ரீஸ் ஆக போகிறது இல்லை நீங்கள் உண்மையிலுமே உங்களுக்கு கிராமப்புறம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வருமானம் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சுருக்க வேண்டியது என்ன நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது நூறு நாள் வேலை திட்டத்தோட திட்ட ஒதுக்கீடு நீங்கள் அதிகப்படுத்திக்கனா வேண்டாமல் போன வருஷம் ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடி இருந்த ஒதுக்கீடை எழுபத்தி மூணாயிரம் கோடியாக குறச்சிருக்கிறீங்க ரூரல் டெவ ரூரல் டெவலப்மெண்ட் ஃபண்டு வந்து நீங்கள் வந்து கண்ணாப்பினான்னு குறைச்சிருக்கிறீங்க அதாவது கிராமப்புற வளர்ச்சி அதனுடைய பட்ஜெட்டும் கீழே போயிருக்கு நான் சொல்கிறது ரிவைஸ் எஸ்டிமேட்லேன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ஒரிஜினல் பட்ஜெட் போட்டாங்க கரோனாக்கு அப்புறம் அது காலம் மாறிப்போச்சு அதுக்கப்புறம் ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டோடைய அலகேஷனையும் குறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஃபர்ட்டிலைசர் சப்சிடி உரத்துக்கு இவங்க கொடுத்துட்டு இருந்த மானியம் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் மானியம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி ரிவைஸ் எஸ்டிமேட்டு கரோனா காலத்துக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கோடி ஆக்கிட்டாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உணவு இந்த பொது விநியோக முறையில் ரேஷன் ரேஷன் கடைன்னு சொல்லக்கூடிய பொது விநியோக முறையில் நாலு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கோடியாக இருந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி ஆக்கிட்டாங்க இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் குறச்சிட்டு குறைச்சிட்டு வந்துட்டு இதில் வந்து இதில் விவசாயிகள் வருமானம் இரட்டிப்பார்க்கும் அப்படின்னா இவங்க என்ன விவசாய சட்டத்தை மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்களா என்னன்ட்டு தெரியல நமக்கு மற்றபடி இந்த பட்ஜெட்டில் அவங்க விவசாய வருமானம் ஏற்றுற மாதிரிலாம் ஒரு அம்சம் கூட இல்லை நானும் கிட்டத்தட்ட அஞ்சு தடவை படிச்சுட்டேன் தலகு அவங்க நோட்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்துட்டேன் எதுவும் அந்த மாதிரி எதுவும் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல பெட்ரோல் விலைக்கு உள்ளாகவே அக்ரிசஸ் எனப்படக்கூடிய வேளாண் வரியை வந்து விதிச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல இந்த அக்ரிசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த அக்ரிசஸ் மூலமாக பெட்ரோல் விலை ஏறுமா இறங்குமா இதனுடைய தாக்கங்கள் என்ன சார் வேளாண் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று போடுறாங்க அது எதுக்குன்னு கேட்டால் விவசாயத்துக்கு உண்டான கட்டமைப்புகள் இந்த வேர்ஹவுஸு குடௌனு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்காக அந்த செஸ்ஸை போடுறேன்னு சொல்கிறாங்க பெட்ரோல் விலை டீசல் விலை இவங்க வந்து ஏற்ற மாட்டேன்னு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே விதிக்கப்படுற எக்ஸைஸ் டியூட்டியில் ஒரு பகுதியில் நாங்கள் அதை பிரித்து அதை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் சொல்கிறாங்கிறது நான் பின்னால் வரேன் ஆனால் இவங்க புதுசாக செஸ்ஸில் எவ்வி பண்ணியிருக்காங்க ஆப்பிளுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் போட்டிருக்காங்க அதை தவிர கொண்ட கடலை பருப்பு வகைகள் பாமாயில் சமையல் எண்ணெய் தங்கம் இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இந்த செஸ்ஸை வந்து போட்டிருக்காங்க இப்போ குறிப்பாக அந்த வகையில் இருபது பர்சன்ட்லேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ஐம்பது பர்சன்ட் வரைக்கும் கூட போகுது ஒரு இடத்துல செஸ் அதெல்லாம் வந்து தனி மனிதனால் பயங்கரமாக பாதிக்கும் இப்போ கமிங் பேக் டு யுவர் கொஸ்டின் பெட்ரோல் ப்ராடக்ட்டை பற்றி கேட்டிங்க விலை உயராது இவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா விலை உயராது இந்த செஸ் போட்டனாலே விலை உயராது அந்த இருக்கிற எக்ஸைஸ் டியூட்டிலேருந்து ஒரு பகுதி அவங்களுக்கு போகும் இப்போது பெட்ரோலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதோடய காம்பனெண்ட் முதல்ல தெரிஞ்சுக்கணும் பெட்ரோல் வந்து அடிப்படையாக இந்த பெட்ரோல் பங்க்கு நம்ம போடுறோம் இல்லையா அவங்களுக்கு வந்து இறங்குற டீலர்கிட்ட வந்து இறங்குற விலை வந்து முப்பது ரூபா தான் அதில் விதிக்கப்படுற சென்ட்ரல் எக்ஸைஸ் மத்திய கலால் முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பது ரூபா பெட்ரோலுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா வரி போடுற ஒரே தேசம் நம்ம தேசம்தான் அதுக்கப்புறம் டீலருக்கா முப்பத்து முப்பது முப்பது ரெண்டு அறுபத்தி ரெண்டாச்சு நாலு ரூபா பக்கம் வந்து டீலர் கமிஷன் அந்த பெட்ரோல் பங்க் கமிஷன் ஆகுது அறுபத்தி ஆறு இருபது ரூபா மாநிலத்தோட வேல்யூ ஆடட் டேக்ஸ் வேட்டு அறுபத்தாறு இருபது எண்பத்தாறு முடிஞ்சு போச்சா முப்பத்தி ரெண்டு ரூபா நீங்கள் வந்து கையில் வச்சுருக்கிறீங்க நீங்கள் வந்ததுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூற்றி எட்டு மடங்கு மு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட் பர்சன்ட் முன்னூற்றி எட்டு விழுக்காடே நீங்கள் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை அதிகப்படுத்திருக்கீங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு பர்சன்ட்டுக்கு மேலே டீசலில் இப்படி பண்ணிவிட்டு இவங்க வந்து அதை மட்டுமே இப்போ இன்னொரு சர்வேவும் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட அவங்க வரி வருமானத்தில் மூணில் ஒரு பங்கு வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வரி போடுறதுல முதல் அதிகமாக வரி போடுறதில் முதல் நாடாக இந்தியா வந்திருக்கு ஏன்னா முப்பது ரூபா பெட்ரோலுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா யார் வரி போடுவா இந்த மாதிரி தானே போடுவாங்க இதுவும் இதுவும் அவர்களை அதாவது இந்த நூறு பேர் பெரும் முதலாளிகளை காப்பாற்ற நூற்றி முப்பது கோடி பேர் மேல் சும சுமத்தப்படும் வரி சுமை இது இவங்க அடுத்த வருஷத்துக்கு என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க மூணு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் கோடி யூனியன் எக்ஸைஸ்லேருந்து வரக்கூடிய ரெவன்யூன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு லட்சத்தி முப்பதாயிரம் முப்பது அஞ்சாயிரம் கோடியில் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து மட்டுமே போட்டிருக்காங்க சரி இந்த ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி அவங்களுக்கு வேறு விதமாக வசூல் பண்ண தெரியாதா அந்த சொன்னலாம் இந்த ரோல் பேக் இருக்குது அந்த ரோல் பேக்கில் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி வந்திருக்கும் டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸுங்கிறது அந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கம்பெனிகள் கொடுக்கக்கூடிய இதில் டேக்ஸை ரோல் பேக் பண்ணிங்க அதில் ஒரு இருபத்தாறாயிரம் கோடி நஷ்டம் அதை திருப்பி கொண்டு வாங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா இந்தியா ஒரு வருமான வளம் மிக்க நாடு கிடையாது செல்வ வளம் மிக்க நாடு இந்தியாவில் வந்து வருமானங்கள் கம்மி ஆனால் செல்வம் வைத்திருக்கும் சில பேர் அதிகம் அப்போ நீங்கள் வரி விதிக்கிற சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து செல்வத்து மேலே தான் அதிகமாக இருக்கணுமே தவிர வருமானத்து மேலே இருக்கக்கூடாது நீங்கள் அதனால தான் உங்கள் திரும்ப 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 நூற்றி ஐம்பது கோடி பேர் மேலே சும சுமைய சுமத்துறாங்க அந்த இங்கே நம்ம கட்டுறதை வெறும் மூணு பர்சன்ட் வந்து நீங்கள் வந்து செல்வத்து மேலே பத்தாயிரம் கோடிக்கு மேலே ஒரு ஃபோப்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது பத்தாயிரம் கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்கிற முதல் நூறு பணக்காரர்கள் இந்தியாவில் அவங்க சொத்துக்களை கூட்டினீங்கன்னா மொத்தம் வர்றது ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி ஒன் டைம் டேக்ஸ் போடுங்க நாலு பர்சன்ட் போடுங்க ரெண்டு லட்சம் கோடி உங்களுக்கு அதில் வராதா ரெண்டு லட்சம் கோடி வந்து ரெண்டு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் கோடி எதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது பெர்சென்ட் எக்ஸைஸ் டியூட்டிக்கு விழுந்துடும் இருபத்தி நாலு ரூபா உங்களுக்கு பெட்ரோலில் குறையும் இருபத்தி நாலு ரூபா பெட்ரோல் தான் அறுபத்தி நாலு ரூபாய்க்கு உங்களால் விற்க முடியும் ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் உள்ளே வந்தபோது வெல்த் டேக்ஸ்னு ஒன்று இருந்தது அது நிறைய பேருக்கு தெரியாது இவங்க பண்ணின முதல் பட்ஜெட்டில் பண்ண முதல் விஷயமே அந்த வெல்த் டேக்ஸு சட்டத்தையே தூக்கினாங்க செல்வத்து மேலே வரி விதிப்பே கிடையாதுன்ட்டாங்க யாரை காப்பாற்ற உங்களுக்கும் என்ன டீமா செல்வம் இருக்குது நம்மக்கிட்ட வருமானம் தான் இருக்குது செல்வங்கள் கிடையாது செல்வங்கள் இருக்கிற இடம் நமக்கு தெரியும் யாருன்னு அந்த ரெண்டு பேர் தான் ரெண்டு பேரை நீ ஏன் நூற்றி முப்பது கோடி பேர் வஞ்சிக்கிறீங்க ஸோ இது இது வந்து ரெண்டாவது வந்து பெட்ரோலில் நீங்கள் திரும்ப வரி போட 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 விலையை ஏற்ற 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 அது ஒரு ரிப்ளிங் எஃபெக்ட் நான் பல இடத்துல அதை சொல்லியிருக்கேன் பெட்ரோல் டீசல் வலி ஏறிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மற்ற பொருட்களோட விலை ஏறும் மற்ற பொருட்களோட விலை ஏறிச்சின்னா வாங்கக்கூடிய தன்மை வந்து குறையும் வாங்கக்கூடிய தன்மை குறைஞ்சினா டிமாண்ட் குறையும் டிமாண்ட் குறைஞ்சிதுன்னா ப்ரொடக்ஷன் குறையும் ப்ரொடக்ஷன் குறைஞ்சுன்னா கம்பெனி நஷ்டத்தில் போகும் நஷ்டத்தில் போச்சுன்னா வேலை வாய்ப்பு ஒழியும் வேலைவாய்ப்பு ஒழிஞ்சுன்னா திருப்பி கன்சியூமரிசம் டெட் ஏற்கனவே பண்ணின தான் இவங்க திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இது வந்து அப்சல்யூட்லி இது வந்து ஏற்றுக்கக்கூடிய முடியாத ஒரு வரி சிஸ்டம் இது பெட்ரோல் டீசல் ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதனால் சுத்தமாக இது வந்து மறுக்க வேண்டியது அவங்க அதை ரீகன்சிடர் பண்ணியிருக்கணும் தொடக்கூட அந்த டாபிக் அவங்க ஏற்கனவே இந்திய பொருளாதாரம் வீழ்ச்செடு இருந்தது எப்போதும் அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டு இருக்கிறது அதாவது இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி இருப்பதாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம வரும் ஆண்டுல சதவீதம் வளர்ச்சியை இந்தியா எட்டும்னு சொல்றாங்க உண்மையிலேயே இந்தியாவுடைய பொருளாதார நிலைமை வளர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது வீழ்ச்சி நோக்கி பயணிக்கிறதா உங்களுடைய பார்வை என்ன விஷேப் ஒரே தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு கீழ் நோக்கி அதனால வந்து கண்ணுக்கே தெரியல இவங்க வந்து ஏழரை பர்சன்ட் இந்த இந்த ம இந்த வருஷம் வந்து மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் பர்சன்ட் க்ரோத் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அதுலேயும் வந்து இவங்க ஃபிஸிக்கல் டிஃபிசிட் வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க சொல்கிறதே வந்து ப ப எட்டரை பர்சன்ட்டு பத்து இருக்குங்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட்டு குறையாம போய் நிற்கும் துண்டு அதை தவிர வந்து மைனஸ் செவன் பாயிண்ட் செவன் சொல்கிறாங்க அடுத்த வருஷம் டடால் நெவன் பாயிண்ட் ஃபைவ் ஏறுங்கிறாங்க எப்படி ஏறும் பதினெட்டு பர்சன்ட் ரெக்கவரி கம்பெனிங்களில் நீங்கள் அப்சொல்யூட்டு சரி மைனஸ் நான் இப்படியும் பார்க்கலாம் அதை பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது நடக்க அது எந்த எக்கானமியும் அப்படி ரெக்கவர் ஆகாது அது வந்து நடைமுறைக்கு சா சாத்தியமே இல்லாத ஒரு இது அது ரெண்டாவது லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரெக்கவரிங்கிறது விழுந்ததுலேருந்து நீங்கள் லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு ஸோ நெட் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன் பதினொன்றரை மைனஸ் ஏழே முக்கால் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து மூன்றரை மூணே கால் நாலு பர்சன்ட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு குரோத்தே வருது அந்த நாலு பர்சன்ட் க்ரோத் நம்ம போன ஆட்சியில் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் க்ரோத் இருந்தது நாலு பர்சன்ட் க்ரோத்துங்கிறது வந்து நஷ்டம் தானே நமக்கு வீழ்ச்சி தானே அது எப்படி வந்து வீ ஷேப்டு ரெக்கவரி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்தியாவில் ஏற்பட்ட கொரோனா காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு துறை அப்படின்னு சொல்லணும்னா அது எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில் நிறுவனங்கள் தான் அந்த எம்எஸ்எம்இ செக்டார்ஸை மீண்டும் வளர்ச்சி பாதையில கொண்டு போவதற்கான சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கா சிறப்பு நிதி ஒன்றும் ஒதுக்கல வெறும் பதினஞ்சாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க பதினஞ்சாயிரம் பத்தாது பதினஞ்சாயிரம் கோடி வச்சுட்டு நீங்க எத்தனை பேரை வாழ வைப்பீங்க அதுக்கு நீங்கள் அதிக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கணும் மற்ற திட்டங்கள்லாம் கட் பண்ணிட்டீங்களே ஏதாவது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கட் பண்ணிட்டீங்க ரூரல் டெவலப்மெண்ட் அலகேஷ்னா கம்மி பண்ணிட்டீங்க இதை ஏற்றிருக்கலாம்ல இதையே ஏற்றலை இதை வந்து அவங்க வெறும் பதினஞ்சாயிரம் கோடி தான் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இவங்க புதுசாக ரெண்டு இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டனுக்கு மெயினாக போட்டிருக்காங்க காட்டனுக்கு வந்து அஞ்சு பர்சன்ட் புதுசாக வந்து இம்போர்ட் டியூட்டி போட்டிருக்காங்க இதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே திருப்பூர் பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பருத்தியுடைய டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சப்ளை பெருசாக இல்லை ஸோ நிறையா பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கி இறக்குமதி பண்ணி தான் அங்கே வந்து பின்னலாடை தொழிற்சாலைகள் வாழ்ந்துட்டுருக்கு அப்போ அந்த பின்னலாடை யூனிட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் நீங்கள் அஞ்சு பர்சன்ட் போட்டிங்கன்னா அவங்க ஆப்ரேட் பண்ணுறதே சின்ன மார்ஜின் அப்போ கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே நலிஞ்சிட்ருக்கு நீங்கள் இன்னொரு அஞ்சு பர்சன்ட் கஸ்டம் டியூட்டி போட்டிங்கன்னா அவங்க எங்கேருந்து போய் இதை இது பண்ணுவாங்க ரெக்கவர் பண்ணுவாங்க ஸோ இது ஒன்றும் எம்எஸ்எம்இக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே கிடையாது ரெண்டு விஷயம் தாங்க இந்த பட்ஜெட்டில் ஒன்று விற்பனை பொதுத்துறை நிறுவனங்கள் விற்பனை இன்னொன்று வரி விதிப்பு விதவிதமாக வரி ரெடியூஸ்டு அலகேஷன் வேற ஒன்றும் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டின் மூலமாக மாநிலங்களுக்கு குறிப்பாக இதன் நன்மைகள் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறதா மாநிலங்களுக்கு இருக்கிற வரி பங்கீடும் வீடு போய் அவங்களுக்கு வந்து வந்து சேராது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராசஸ் போட்டிருக்காங்க இல்லையா இப்போ மாநிலங்கள் மத்திய அரசுக்கு வரி பங்கீடு எப்படி நான் மாநிலங்கள் ஒரு நூறுரூவா வரியாக க கலெக்ட் பண்ணி மத்திய அரசுக்கு செலுத்துதுன்னா மத்திய அரசு ஐம்பத்தி ரெண்டு ரூபா வச்சுக்கிட்டு நாற்பத்தெட்டு ரூபா மாநிலங்களுக்கு கொடுக்கணும் சரிங்களா அந்த நாற்பத்தெட்டு ரூபாயை கொடுக்குறது அப்போ இருபத்திரெண்டு லட்சம் கோடி இவங்க வந்து வரியாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா வரியும் ஜிஎஸ்டி கார்ப்ரேட் டேக்ஸு அதுக்கப்புறம் யூனியன் எக்ஸைஸு இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே சேர்த்து இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி எஸ்டிமேட்டு ஆனால் மாநிலங்களுக்கு போய் சேர போகிறது ஆறு லட்சம் ஆறு லட்சம் கோடி தான் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு தான் ஒர்க் அவுட் ஆகுது அது எப்படி அது ஏன்னா இவங்க மெஜாரிட்டி ரெவென்யூ எக்ஸைஸ் தான் வருது பெட்ரோலில் போடுற எக்ஸைஸ் டியூட்டி இருக்கு பாருங்க அதில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூணு காம்பனெண்டாக அதை பிரித்து வச்சுருக்காங்க பேசிக் டியூட்டி அடிஷ்னல் எக்ஸைஸ் ஸ்பெஷல் அடிஷ்னல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி மூணு காம்பனெண்டாக பிரிச்சுட்டு அந்த முப்பத்தி ரெண்டு ரூபா சொன்னேன் பார்த்தீங்களா அதில் ஒரு பத்து ரூபாயை மட்டும் மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்து மிச்சம் இருபத்திரெண்டு ரூபாய் வெவ்வேறு பேரில் அவங்களே வீட்டுக்கு எட்டுகிட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் மாநிலங்களுடைய பங்கு போயிடும் இப்போ அந்த பத்து ரூபாய்க்கும் ஆப்பு இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தூக்கி அங்கே தான் போட போகிறாங்க ஸோ பத்து ரூபாயும் வராது ஏழாயிரூவா தான் வரும் மாநிலங்களுக்கு அதுவும் போயிடும் ரெண்டாவது இங்க ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டு ரொம்ப முக்கியமான கேள்வி அது ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டுங்கிறது என்ன அப்படின்னா மாநிலங்களுக்கு உண்டான ஜிஎஸ்டி வருவாயில இழப்பு ஏற்படுத்தினா மத்திய அரசு அதை ஈடு கட்டணும் அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டு அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டுக்குண்டான அலகேஷனையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் கோடியிலேருந்து ஒரு லட்சம் கோடி கீழே குறைச்சிட்டாங்க அப்போ காம்பன்சேஷனும் வரப்போகிறது கிடையாது மாநிலங்களுக்கும் நாமந்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் மத்திய பட்ஜெட்டின் மூலமாக ஒரு சாமானிய மக்களுக்கு என்னென்ன நலன்கள் நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து லேமேன் அதுவும் குறிப்பாக வந்து மாத ஊதியதாரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இப்போது இப்போ மாத ஊதியதாரர்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட்டில் எந்த மாற்றமுமே கொண்டு வரல ஸோ அவங்க போன வருஷம் கட்டினா அதே வரி தான் கட்ட போகிறாங்க அந்த ஓல்டு ரிஜைம் நியூ ரிஜைம்னு வரும் அதே வரி தான் கட்ட போகிறாங்க ஸோ அவங்களுக்கு இன்கம் தான் கீழே இப்போது இப்போ இதில் முக்கியமான ஒரு விஷயம் போன வருஷம் மூன்றரை கோடி இப்போது போன நிதியாண்டில் கிட்டத்தட்ட மூன்றரை கோடியாக இருந்த டேக்ஸ் ஃபைலர்ஸ் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஆறரை கோடி பேர் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்காங்களாம் ஆனால் இன்கம் டேக்ஸுடைய குரோத்துன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு லட்சம் கோடி தான் குரோ ஆயிருக்கு அது எப்படி அது மூன்று அப் அப்படின்னா நிறையா பேர் நில் ரிட்டன் நில் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க வருமானம் இல்லை அல்லது என்னுடைய வருமானம் வருமான வரி உச்சவரம்புக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஃபைல் பண்ணுறாங்க அதனால தான் உங்களுக்கு டேக்ஸ் இன்கம் மேலே போல அப்படி இருக்கும்போது இவங்க வந்து திரும்பவும் மாத ஊதியதாரர்களுக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நிறைய பேருக்கு வேலை பெயிருக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வேலை பெயருக்கும் கூட எடுத்துக்கலாம் ஸோ அது இதெல்லாம் குறையவே இல்லை இரண்டாவது இவங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்டஸ் போடுறாங்க இல்லையா ஸோ அவங்க மாதவத்துக்கு உண்டான அந்த செலவுகள் கண்டிப்பாக இவங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாகும் ஸோ சில உங்களால் சேமிப்பும் கரைஞ்சிரும் மூணாவது நிகழ்காலத்தில் தான் கை வைக்கிறாங்கன்னு பார்த்தா வருங்காலத்துலேயும் சேர்த்து கை வச்சுட்டாங்க வருங்கால வைப்பு நிதினு சொல்லக்கூடிய அந்த பிஎஃப்ல அதில் வந்து அக்ருவார இன்ட்ரெஸ்ட் இருக்குது எட்டு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க எட்டு எட்டரை பர்சென்ட் அந்த எட்டரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எம்ப்ளாயி இருக்கு பாருங்கள் பிஎஃப்ங்கிறது பொதுவாக எப்படி நீங்கள் எம்ப்ளாயி ஒரு ப பகுதி கொடுப்பீங்க எம்ப்ளாயர் ஒரு பகுதி கொடுப்பாரு வேறு சேர்த்து ரெண்டும் ஈக்குவலாக கொடுத்து உள்ளே கான்ட்ரிபியூட் ஆகும் அதுக்கு ஒரு வட்டி வரும் எட்டரை பர்சன்ட்டு அதை வந்து நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனில் கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து வருமா புதுசாக வருமான வரி விதி போட்டிருக்காங்க ஸோ அப்போ ஃப்யூச்சரில் நம்ம எடுத்துகிட்டு போகிற காசும் கம்மியாயிடும் அதுவும் போச்சா ஸோ ரைட்டு ஏதோ இருக்கிற காசை வச்சு கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னா ரெண்டரை பர்சன்ட் கஸ்டம் டியூட்டியை குறைச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல அதுக்கு ஈக்குவலண்டா தான் ரெண்டரை பர்சன்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராசஸ் போடுறாங்களே ஸோ தங்க விலையிலேயே மாறுதல் இருக்காது அது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறிட்டு தான் போகும் அதனால மாத ஊதியதாரர்களுக்கும் சாமானியர்களுக்கும் கூட இதுல ஒண்ணுமே கிடையாது அதனால தான் நான் முதல்லையே நான் சொன்னேன் இது பட்ஜெட்டா அப்படின்னா நமக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் மீதான திரு வெங்கட் அவர்களுடைய மதிப்பீடு என்ன இந்திய பொருளாதாரம் மீவதற்கான வழிவகைகள் என்னென்ன இல்ல இதுல வந்து எதுவுமே என்னால் ப்ராமிசிங்காகவே சொல்ல முடியல எந்த ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா நிறைய பேர் நினைக்கலாம் நான் ரொம்ப நெகட்டிவாக சவுண்ட் பண்றேன்னு பட் இதை ஒரு 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 ப்ரூடெண்ட்டாக ஒரு ஃபைனான்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஃபைனான்ஸில் இருக்கிறவங்களோ பொருளாதாரத்தில் இருக்கிறவங்களோ இந்த பட்ஜெட்டை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகை கூட இதில் சொல்லப்படலை நமக்கு இன்றைக்கி என்ன தேவை இன்னைக்கு தேவை இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் சொன்ன இந்த விஷேப் ரெக்கவரி வேணும் அப்படின்னா புட் மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கன்சியூமர் புட் மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் டேரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு ஆசைப்பட்டோம் அதில் ஒன்றுமே கொரோனா காலத்துலேயும் கொடுக்கல வெறும் கொண்டகடலில் கொடுத்து பஜனை பண்ணிட்டாங்க இப்பையும் ஒன்றும் கொடுக்க கொடுக்கல அது ரெண்டாவது வந்து வேலைவாய்ப்பு உருவாக்கம் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணோம் சஸ்டெய்னபிள் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத்தே இவங்க அதுக்கு உண்டான எந்த திட்டங்களுமே இல்லை சரிங்களா ரெடியூஸ்டு இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் இருக்கும்னு நினச்சோம் கன்சூமரிசம் பூஸ்ட் ஆகணும் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் ரேட்டில் இது வந்துன்னா இண்டிவிஜுவல் கன்சூமரிசம் பூஸ்ட் ஆகணும் அது குறித்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷ்னலைசேஷன் ஆஃப் கார்பரேட் டேக்ஸஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுவும் நடக்கலை சப்சிடீஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் வந்து எல்லா சைடும் வந்து ஏழைப்பாழைகள் வந்து இந்த மாதிரி இந்த ரேஷன் கடை இந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து அவைல் பண்ண முடியும்னு நினச்சோம் அவங்க அதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட்டில் இன்ஃபேக்ட் இருக்கிறதையும் குறைச்சிட்டாங்க சரி நூறு நாள் வேலை திட்டமாவது இப்போ செஞ்சு புழச்சிக்கலாம் நூறு நாள் வேலை திட்டத்துலேயே செஞ்சு புழைச்சிக்கலான்னா அதுக்கு உண்டான அலொகேஷனையும் மூணில் ஒரு பங்கு குறைச்சாச்சு இதில் நீங்கள் என்ன முன்னேற்றத்துக்கு உண்டான வழிவகைகளை என்ன சொல்ல சொல்கிறீங்க இந்த பட்ஜெட்டை நானும் ஏதாவது ஒன்று இருக்குமா நானும் உங்கள் இங்கே பட்ஜெட் போட்ட அணிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் தலைகீழில் படித்து பார்க்குறேன் ஒன்றுத்தையும் காணும் எழுத்து தான் இருக்குது நாங்கள் இது முன்னேற்றத்திற்கான பட்ஜெட்னு எழுத்து தான் இருக்குது அது எந்த வடிவத்தில் கொண்டு வருவாங்க அந்த முன்னேற்றத்தை ஒன்றுமே இல்லை இதுதான் வந்து ஒரு நீங்கள் எனி எக்கானமிஸ்ட்டை கேளுங்க நீங்கள் யார் ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்டில் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் இட் இல் நாட் ஒர்க் நிறையா இவங்க வந்து கொஞ்சம் தைரியமான மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கணும் கார்பரேட்டை பார்த்து பயப்படக்கூடாது ஒன்றும் ஆகாது தைரியமாக போய் டேக்ஸ் போடுங்க தைரியமாக பழைய ரோல் பேக் பண்ணுங்கள் நீங்கள் அப்போ வந்து கரோனா வரும்னு யாரும் எதிர்பார்க்கல நீங்கள் பெரிய அளவில் கட்சி கொடுத்தீங்க இருபத்திரெண்டு பர்சன்ட் கார்பரேட் டேக்ஸாக பதினஞ்சு பர்சன்ட் ஆக்கினீங்க ரோல் இட் பேக் டிபிடல் டிஸ்ட்ரிபியூஷன் டாக்ஸை திருப்பி கொண்டு வாங்க ஒன்றா அதனால் ஒன்றும் ஆகிடாது கார்ப்பரேட்டுகள் வந்து ஏற்கனவே நிறையா தயாரித்து வச்சுட்டு வாங்க ஆள் இல்லாமல் உட்காந்துருக்கான் நீங்கள் வாங்க ஆளை உருவாக்குவீங்களா திருப்பி திருப்பி தயாரிக்கிறவனை ஊக்கப்படுத்திட்டு போவீங்களா அவனை ஊக்கப்படுத்தி என்ன பிரச்சனோ வாங்குறதுக்கு ஆள் இல்லையே டேரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நான் கரோனாக்காக இந்த இந்த ஹெல்த் கேர்க்கு வந்து நான் இவ்வளோ ச இவ்வளோ ஒதுக்கிடுறேன் போகிறேன் வரேன் கரோனா இஸ் ஆல்ரெடி அந்த டிக்ளைன் தடுப்பூசி தயார் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க அந்த தடுப்பூசி இருந்தாலே அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் கூட ஒதுக்கிட்டீங்க இல்லை தடுப்பூசிக்கு போதுமே அதுக்கப்புறம் அந்த கிளினிக்கெல்லாம் யார் கேட்டால் அவங்கள ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடிக்கு என்ன செலவு அதெல்லாம் இங்கே செலவு பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த ரோடு ப்ராஜெக்ட்ஸு இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அங்கே கட் டவுன் பண்ணுங்கள் இப்போ உடனடியாக எல்லோரும் தமிழ்நாடு ஏற்கனவே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டேஜ் ஒரு லட்சம் கோடி ப்ராஜெக்ட்டுக்கு இதுக்கு இங்கே இங்கே என்ன ப்ராஜெக்ட் அதுக்கு அந்த ஒரு லட்சம் கோடியை பாதி ஆக்கிட்டு ஐம்பதாயிரம் கோடி நீங்கள் வந்து கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாமே ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டேரிங் ரிஃபார்ம்ஸ் எடுக்கணும் எடுக்கலைன்னா கஷ்டம்